என்ன நேர்களே சூழலியல் சூடாமணி திரு எம் பி நிர்மல் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் எக்ஸ்னோரா என்கிற சமூக அமைப்பினுடைய நிறுவனர் இந்த அமைப்பு செய்திருக்கக்கூடிய அசாத்தியமான சாதனைகள் அப்படின்னே சொல்லலாம் பல நிறுவனங்கள் ஏன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாராட்டுக்கள் தமிழக அரசினுடைய விருதுகள் அப்படின்னு இந்த நிறுவனம் பெற்றிருக்கிறது அதை தாண்டி இயற்கையை விரும்புகிற இயற்கையை சுவாசிக்கிற ஒரு சுவாரஸ்யமான மனிதரை தான் இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறோம் வாருங்கள் சந்திக்கலாம் சூழலியல் சூடாமணியை வணக்கங்கையா வணக்கம் நிறைய விஷயங்கள் சூழலியல் சார்ந்து பேசுவதற்கு முன்பாகங்க உங்களுக்கு இந்த துறை சார்ந்த நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனால ஒரே கேள்விதான் தமிழ்நாட்டில் பல பகுதிகளுக்கு நீங்கள் சென்றிருப்பீங்க தமிழ்நாட்டிலேயே எந்த பகுதி ஒரு குப்பைகள் இல்ல சுத்தமான பகுதினா நீங்கள் எதை சொல்லுவீங்கய்யா ஒரு ஊரை சொல்ல முடியாது பல ஊர்களில் சில பகுதிகள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் உலகத்திலேயே சிறந்த சுற்றுச்சூழல் பகுதி எது என்றால் வேலூர் தங்க கோயில் ஓஹோ அங்கே நாங்கள் தான் கைட் பண்ணுறோம் ஒரு பத்து கிராமங்கள் இங்கே சென்னையில் என்ன பண்ணுறோம் குப்பையை கொண்டு போய் வெளியே கொட்டுறோம் பள்ளிக்கரணை பெருங்குடி சதுப்பு பூமியில் கொட்டுறோம் அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு பத்து கிராமங்களுடைய கழிவை ஒரு கோயில் நிலத்துக்கு கொண்டு வந்து செல்லுமாக மாற்றி அதில் வந்து நூற்றி ஐம்பது பெண்களுக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு தெரியும் ஆண்கள்லாம் மது அடிமை ஆகிட்டாங்க அந்த பெண்கள் தான் வீட்டில் வீட்டுக்கு சம்பாதிக்க சம்பாதிக்கிறவங்க தான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறது இந்த குப்பை தான் அதில் உருவாக்கி அங்கே நிறைய மரங்கள் நட்டு கழிவு நீர் எல்லாமே அதாவது ஒரே இடத்துல போய் நீங்கள் பார்க்கணுன்னா அதுதான் அங்கே வந்து அந்த கோயில் பற்றி பெருமையாக சொல்லணும்னா எல்லாம் ஜிம்பாவி பிரசிடென்ட் வந்தார் இந்திய நாட்டு தலைவரெலாம் வந்தாங்க டாக்டர் அப்துல் கலாம் வந்தார் தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் போன முதல் தான் இருக்கும் ஏன்னா சுற்றுச்சூழலாம் பக்கத்துக்காக போனார் ஒரு ஹாலிவுட்டு லாஸ் ஏஞ்சலஸ் மாதிரி அழகாக இருக்கும் ரொம்ப அதாவது அங்கே வந்து எல்லாம் திடக்கழிவு எல்லாம் சொல்ல மாதிரிது திரவக்கழிவு சொல்லும் மாயிடுது மழைநீர் வெளியே போக விடுறதில்ல ஒரு பத்து குளங்களை வெட்டி அங்கே குளத்திலே பிடிச்சி வச்சுக்கிறாங்க தண்ணியை அந்த கோயிலை வந்து கழிவு கழிவல்ல கழிவாக்கும் படும் வரை வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அட் இஸ் வேஸ்ட்டு அது வந்து அங்கே போனால் நீங்கள் அசந்து போயிடுவீங்க என்னென்ன எக்ஸிபிஷன்லாம் போயிருக்கீங்க குப்பைக்கு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க ஒரு ஐம்பத்தி நாலு குப்பை கனடி கேஸில் வச்சு இந்த குப்பை இது ஆனால் அந்த குப்பைக்கு இந்த பயன் இருக்குதுன்னு வச்சுருக்காங்க